هاي ماما هم سي وانت هم سي هاي وانت هلا جا يا வீதி ஓரங்களிலே வாழ்ந்து படுகின்ற முதியோர்கள்
இப்படி பல்வேறு எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் புதுவோர் இல்லங்களிலே வசித்தவர்கள் இப்படி பல்வேறுபட்ட உடல்களை இறந்து போனவர் உடலை அடக்கம் செய்கின்ற பணியை தோழர்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இதுவரை இந்த உடல்கள் 1000வது உடல்களாக கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலத்தில் இது 1000வது உடலாக ஆகிறது என்கிற போது நாங்கள் இதை ஒரு பெருமையான விழாவாக இதை செய்யவில்லை. இது ஒரு மிக கொடுமையான விழா. ஏனென்றால் கோவையிலே 5 ஆண்டுகளிலே 1000 பேர் அனாதைகளாக ஆகிறார்கள் என்றால் இந்த நிலை என்பது எவ்வளவு மோசமான இந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது, உறவு நிலைகள் எப்படியெல்லாம் சீர்குலைந்து போயிருக்கிறது என்பதை அங்கே மக்கள் பகுதியிலே அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இது ஒரு விழிப்புணர்வு ஊர்வலமாக இந்த ஆதரவற்ற உடல் 1000வது உடலை எடுத்துறோம் என்பது பெருமையாக அல்லாமல் ஒரு விழிப்புணர்வு ஊர்வலமாக இந்த சமூகத்திலே முதியோரை புறக்கணிக்காது, உறவுகளை நேசிப்போம் என்கின்ற ஒரு பெரிய ஒரு குறிக்கோளோடு இந்த ஊர்வலத்தை விழிப்புணர்வு ஊர்வலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். 5 தோழர்களை கொண்டு இந்த இயக்கம் தொடங்கப்பட்டு அண்ணாதுரை இப்ராஹிம் ஜீவானந்தம் அண்ணாதுரை சம்பத்குமார் இப்படி சார்ந்த பயனுடைய நானோடு சேர்ந்து 5 தோழர்கள் இந்த பணிகளை செய்கிறோம். ஆனால் இந்த பணிகளிலே செய்கிறது மட்டும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் இந்த நிகழ்வு நாங்கள் மட்டுமே செய்வதாக அல்லாமல் அறவாணிகள் பெண்கள் மற்றும் ஆட்பொருள் இப்படி கல்லூரி மாணவ மாணவிகள் இப்படி பலதரப்பட்ட மக்களை இணைத்து கொண்டு இந்த பணிகளை செய்கிறோம். இன்றைய தினம் பல்வேறு கல்லூரிகள் வந்திருக்கிறார்கள், இஸ்லாமிய இயக்கங்களில் வந்திருக்கிறார்கள், இந்து இயக்கங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள், தோழர்கள் கல்லூரிகளிலிருந்து வந்திருக்கிறார்கள், அடுத்ததாக பெண்கள் வந்திருக்கிறார்கள், வழக்கறிஞர்கள் எல்லாம் இன்றைய தினம் பங்கேற்றிருக்கிறார்கள். அத்தனை பேரும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கோவையிலே தோல் கொடுத்து வந்திருக்கின்ற இந்த பணி மிகுந்த நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடரக்கூடாது என்று நாங்கள் கொடுக்கிறோம். ஆதரவற்றவர்கள் இல்லை என்கின்ற நிலையை